நான் இதை முடித்துவிட்டு திரும்பி செல்வேன். நான் இதை முடித்த உடனே திரும்பி வருவேன். நான் இப்பொழுது டிராஃபிக்கில் இருக்கிறேன். இந்த சென்டென்சஸை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நான் இதை முடித்து விட்டு திரும்பி செல்வேன். ஸோ இதை முடிச்சுட்டு அவங்க திரும்பி போகிறதா சொல்கிறாங்க. ஸோ ஐ வில் கோ பேக் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ். ஸோ திரும்பி செல்வேன் அப்படிங்கிறது திரும்பி போகிறத இங்கிலீஷில் கோ பேக்னு சொல்லுவோம். நான் இதை முடித்த உடனே திரும்பி வருவேன். அது முடிச்ச உடனே இமீடியட்டா நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க நம்ம ஐ வில் பி ரைட் பேக் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ். கடைசியா, நான் இப்பொழுது டிராஃபிக்கில் இருக்கிறேன். சோ இப்போ டிராஃபிக்ல இருக்கேன் இந்த மொமெண்ட், அதுக்கு நம்ம ரைட் நவுன்னு சொல்லுவோம். சோ I am in traffic right now. So, திரும்பி போகிறதுக்கு go back, முடித்த உடனே திரும்பி வந்துடுவேங்கிறதுக்கு right back, and இப்போ இந்த moment அதை சொல்கிறதுக்கு right now. இனிமேல் நீங்களும் இந்த வேர்ட்ஸை கரெக்டாக பிளேஸ் பண்ணுங்க. Thank you. English Cafe, we present you the perfect English.